இயற்கையை காப்போம், அனைவரும் வாழ்வோம். வெல்கம் டு அம்மா மகள் சமையல். நான் உங்கள் ஷியாமலா சரவணன். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது மலாய் கேக். நம்ம எப்போவுமே கேக்கு மைதா கோதுமையை வச்சு பண்ணுவோம். இன்றைக்கி ரவை நிறையாவும் மைதா கொஞ்சமும் எடுத்து பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கப் ரவை, அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றுறேன், ரீஃபைண்ட் ஆயில் கால் கப் அல்லது ஏதாவது வாசனை இல்லாத எண்ணெய். எல்லாத்தையும் விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிட்டு அரை கப் மைதா எடுத்திருக்கேன், நான் ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் போடுறேன். அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுறேன். 2-3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் பால் ஊற்றலாம். முதல்ல நான் 2 டேபிள்ஸ்பூன் பால் ஊற்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுறேன். ரொம்ப கட்டியாக இருந்தால் பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணி பால் ஊற்றிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் பால் ஊற்றுறேன், அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். நம்ம கேக் பண்ண போகிற பாத்திரத்தில் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பரை போட்டு அதுலேயும் எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி வச்சுருக்க பேட்டரை இந்த பாத்திரத்தில் நான் ஊற்றிடுவேன். பேட்டரை ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுருக்கேன், நீங்கள் இல்லைனா குக்கர் வச்சுக்கலாம். இதில் ஒரு ஸ்டாண்டு வைக்கிறேன், அப்புறம் அதுக்கு மேலே ஒரு தட்டு வைக்கிறேன். இந்த நான்ஸ்டிக் கடாயை நான் மூடி போட்டு மூடிடுதேன். 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆயிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை நான் உள்ளே வச்சுருந்தேன். இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ மலாய் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாயில் 1/3 சர்க்கரை எடுத்துருக்குறேன், அதில் 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி விடுறேன். தண்ணியும் சர்க்கரையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுதேன், நல்லா கரையட்டும். ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறி கேரமல் ஸ்டேஜ் பார்க்க தண்ணி ஸ்டவ்வில் அப்படியே இருக்கட்டும். கேரமல் ஸ்டேஜ் வந்துட்டு பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு. இப்போ நம்ம பால் விடணும், 2 கப் பால் விடணும். முதல்ல 1 கப் பாலை விடுறேன், இதில் கேரமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொதிக்கும் ஊற்றும்போது பார்த்து ஊற்றணும். இப்போ 1 கப் பாலையும் விடுறேன், நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் போடுறேன், அதை நல்லா கட்டிடாமல் எல்லா படமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதித்தவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாம். 1.5 மணி நேரம் ஆகிட்டு இப்போ திறந்துடலாம். ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பார்க்குறேன், பாருங்கள் மாவு ஒட்டலை. இப்போ கேக்கை வெளியே எடுத்துடலாம். இப்போ கேக்கை கத்தியை வச்சு எல்லா பகுதியும் கட் பண்ணி விடுறேன், எடுக்க ஈஸியாக இருக்கும். ஒரு பிளேட்டில் தலையில் கமத்தி எடுக்கிறேன். இப்போ அந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். டூத்பிக்கை கேக்கோட மேல் பகுதியிலெல்லாம் ஓட்ட மாதிரி போடுறேன். மலாய் ஊற்றும்போது இறங்கணும், அதுக்காண்டி இப்படி செய்கிறேன். இப்போ அந்த கேக்கை பழையபடி பாத்திரத்தில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மலாயை அதில் கேக் மேலே ஊற்றுறேன். இதெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். ஏற்கனவே ஊற்றின மலாயை கேக்கு நல்லா உறிஞ்சிட்டு நம்ம இன்னொரு டைம் மலாய் ஊற்றலாம். நான் பாதாம் பருப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை கேக்கோட எல்லா பகுதியிலையும் போடலாம். நான் கேக்கில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணுறேன். கட் பண்ண கேக்கை ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன், அதுக்கு மேலேயும் மலாய் ஊற்றுறேன். மலாய் கேக் ரெடி. கேக்குனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதை மலாய் வித்தி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குக்கிங் மேட் சிம்பிள் வித் மீ.